தட்சிண சித்ரா இந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள வாழ்க்கை வரலாற்றின் அருங்காட்சியகமாகும். இது தென்னிந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது. தட்சிண சித்ரா சென்னைக்கு தெற்கே 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 14 டிசம்பர் 1996 அன்று பொதுமக்களுக்காக திறக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் MCF-இல் நிறுவப்பட்டது. டிபோரா தியாகராஜன் அமெரிக்கா வம்சாவளியை சேர்ந்த இந்திய கலை வரலாற்று ஆசிரியர் அருங்காட்சியகத்தை நிறுவுகிறார். அருங்காட்சியகம் 10 ஏக்கர் நிலத்தில் 33 ஆண்டுகள் குத்தகைக்கு எடுக்கப்பட்டது. தமிழக அரசு சென்னை மற்றும் பாண்டிச்சேரியை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு என்ற இடத்தில் அமைந்துள்ள இந்த தளம் வங்காள விரிவுடையை பார்க்கிறது. பாரம்பரிய கிராமமாக உருவாக்கப்பட்ட தட்சிண சித்ரா தென்னிந்தியாவின் மாநிலங்களில் உள்ள மக்களின் வாழ்க்கை முறையை சித்தரிக்கும் காட்சிகள் மற்றும் குடியிருப்புகளின் அம்சங்களை மாற்றியமைத்துள்ளது. கண்காட்சிகள், தென்னிந்திய மரபுகளின் கட்டிடக்கலை, கலை, நாட்டுப்புற கலைகள் மற்றும் கைவினைகளை சித்தரிக்கின்றன. தென்னிந்திய கலைகள், கைவினை பொருட்கள், செயல்திறன் மானுடவியல் மற்றும் நாட்டுப்புறவியல் பற்றிய 14,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகள் இங்கு பத்திரமாக பார்த்து வருகின்றன. இந்த அருங்காட்சியகத்தில் 18 பாரம்பரிய வீடுகள் உள்ளன. அவை மாநிலங்களை சேர்ந்த மக்களின் வாழ்க்கை முறையை குறிக்கின்றன. அசல் வீடுகள் MCF-ஆல் வாங்கப்பட்டது. பின்னர் தச்சர்கள் மற்றும் கட்டிடக்கலை மாணவர்களின் குழுவால் மீண்டும் உருவாக்கப்பட்டன. கொள்முதல் செலவு ரூபாய் 50 லட்சம். சாதாரண மண் வீடுகளுக்கு வடிவமைக்கப்பட்ட கதவுகள் மற்றும் மரவேலைகளுடன் கூடிய செட்டிநாடு வணிகர்களின் மாளிகைகளுக்கு 1.5 மில்லியன். பின்னர் அவர் ஸ்தபதிகளின் வழிகாட்டுதலின் கீழ் மாற்றி அமைக்கப்பட்டது. அகற்றப்பட்ட கூறுகள் அருங்காட்சிய தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவற்றின் சரியான அசல் வடிவத்தில் ஒதுக்கப்பட்டன. வீடுகளை மறு உருவாக்கம் செய்வதை தவிர வேறு வழியில்லை. பழைய கிராம தளங்களில் இருந்த சாலைகள் மற்றும் அனைத்து அம்சங்களையும் மீண்டும் உருவாக்கப்பட்டன.